வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஜென்ரேட் பண்ணும். அப்படியே மார்க்கெட் ரன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து இப்போ பை பண்ணலாமா இங்கே செல் பண்ணலாமான்ட்டு கால்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். இது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் 1 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். இது ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் வந்து ஆக்சுவலி அப்லோட் பண்ணியிருக்கோம், ஈவன் கமாடிட்டிஸில் கூட அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டிட்டு, அதை போய் நீங்கள் செக் பண்ணலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் மார்ச் 10th மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகும்போதே கேப் அப்பில் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே அந்த இடத்துல ஸ்லோவாக கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ப்ரீவியஸ் டே மார்ச் 9th வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரீவியஸ் டே மார்ச் 9th பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 o'clock போல் பை கால் வந்திருக்கு 15,030. பை கால் வந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிவர்சலில் வந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவரி பண்ணி டார்கெட் தான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. 1580 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து 15,067 காட்டுது, செகண்ட் டார்கெட் 105 காட்டுது. ஸோ மோர் தேன் 35 பாயிண்ட் காட்டுது. நம்ம என்ன சொல்கிறது, 30 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 30 பாயிண்ட்ஸுங்கையில் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு 30 பாயிண்ட் போதும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் நல்லாவே வந்து கால்ஸ் வந்து கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு என்ட்ரிக்கும் மினிமமாகவே ஒரு டார்கெட் செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு மேலே வர்ற ஒரு 4-5 பாயிண்ட்டோ ஒரு 10 பாயிண்ட்டோ டக்குன்னு ஒரு குயிக் மூவில் கிடச்சாலும் அதை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் பெருசாக எதிர்பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்கான என்ட்ரிஸும் வந்து நீங்கள் பார்த்து எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இங்கே நீங்கள் டார்கெட்டுக்கு ஏற்ற ஸ்டாப் லாஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல் கால் பார்த்தீங்கன்னா 15,085 வந்து வந்திருக்கு, ஒரு 12 o'clock போல் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து 14,960 வரைக்கும் டவுன் வந்து வந்திருக்கு. இந்த சிக்னல் ஜென்ரேட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் வந்திருக்கும். நீங்கள் வந்து ரெட் கலரில் இருந்தா செல் ட்ரெண்ட், அதே இப்போ க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பையிங் ட்ரெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தோன்னே வந்து புரிஞ்சுக்கலாம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 9th ஓப்பனிங்கில் ஆக்சுவலி ஸ்டாப் லாஸ் தான் ட்ரிகர் ஆயிருக்கு, 15,117. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வரைக்கும் தான் ரைஸ் ஆயிருக்கு, சாரி 48 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 117 என்ட்ரி எடுத்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஆக்சுவலி 54 தான் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து காட்டுது. நம்ம சொன்னோம் 30 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தோம், நீங்கள் 30 பாயிண்ட் வந்து வச்சுக்கலான்ட்டு 117. இங்கே பார்த்தீங்கன்னா 48, ஹை வந்து 48 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 30 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும், பட் ஆனால் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கும். போட்டு வச்சுருந்தா மட்டும்தான் இதில் நீங்கள் ப்ராஃபிட்ஸ் எடுத்துருக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணுறக்கும் சான்சஸ் வந்துருக்கு. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் அன்றைக்கி உங்களுக்கு ட்ரிகர் ஆகிருக்கும். ஸ்டாப் லாஸே ட்ரிகர் ஆயிருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து இது ஓகே செல்லிங் ட்ரெண்ட், நீங்கள் செல்லிங் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வராது. இப்போ ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்குன்றக்காண்டி உங்களுக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. ஒரு ப்ரிகாஷனாக இருக்கணும்ட்டு தான் ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பட் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் எப்போ மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் 12 o'clock வரைக்கும் உங்களுக்கு மாறவே இல்லை. 12 o'clock தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,085 வந்து செல் பண்ண சொல்லியிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 15,117 பை கால் வந்திருக்கு. அது வரைக்கும் 12 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பையிங் ரேஞ்ச் தான் இருக்குது, இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் டவுன் சைடில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ட்ரெண்டு க்ரீன் கலர்லேயே காட்டுது. பட் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறினது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது, பிரேக் அவுட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டவுன் சைடு வர மாதிரி இருக்குங்கையில் அப்போ உங்களை என்ட்ரி எடுக்க சொல்லுது. அது என்ட்ரி எடுக்க சொல்லையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல டவுனில் வந்து இறங்குது. மேக்ஸிமம் இது உங்களுக்கு ட்ரெண்டு ரிலேட்டடாக தான் வந்து இருக்கும். இப்போ ட்ரெண்டு வந்து ரைசிங்கில் இருக்குது, ரெக்கவரி கொடுத்து மேலே ஏறுதுனாலும் உங்களுக்கு அது பயங்கர ட்ரெண்டாக சொல்லிடும். அதே இப்போ மார்க்கெட் வந்து ப்ரிகாஷனாக கொஞ்சம் இறங்க போகுது அப்படின்னாலும் ப்ரீவியஸாகவே வந்து உங்களுக்கு சொல்லிடும். ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து என்ட்ரி வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதே மார்க்கெட் ரெக்கவரி பண்ணும்போதும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிரேக் அவுட் மாதிரி வச்சுருக்கோம், மார்க்கெட் அதுக்கு ப்ரீவியஸாக பாருங்கள், இறங்கியிருக்கு ரெக்கவரி பண்ணுது, மறுபடியும் இறங்கியிருக்கு ரெக்கவரி பண்ணுது, அடுத்த ரெக்கவரி அப்போ கொஞ்சம் நல்லா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஏறுது, அப்போதைக்கு தான் உங்களை என்ட்ரி எடுக்க சொல்லுது. ஸோ இதன் மூலிமா உங்களால் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும், ட்ரெண்டோடையும் வந்து நீங்கள் இருக்கலாம். ஸோ ட்ரெண்டோடு இருக்கும்போது உங்களால் நல்லாவே வந்து டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
மார்க்கெட்டுடைய வாலட்டைலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மாற்றி மாற்றி கால்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டில் கூட அப்ளை பண்ணிங்கனாலும் அந்த ஸ்கிரிப்டிலையும் உங்களுக்கு நல்லாவே வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா 14990, அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 940 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இறங்கியிருக்கு. இதிலே நம்மளால் ஃபஸ்ட் ஹாரட் ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸாக பைக் கால் இது ஒரு 220 வந்திருக்கு, 15013, இது 15070 வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல் கால். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பை பண்ணலான்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வரும், அதே இப்போ செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் வரும். நீங்கள் பார்த்தோன்னே வந்து சிம்பிளாகவும் வந்து புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டிலே இருக்குன்றனால நீங்கள் ஈஸியாக வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கும் பார்த்தோன்னே ஈஸியாக என்ட்ரி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இங்கே 14972 பைக் கால். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு 1:00 போல். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து வரும். மார்க்கெட் கொஞ்சம் இறங்க போகுது, டவுன் வர்ற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு உடனே செல் கால் வரும். அதே மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுக்குது, நல்லா டவுன் போயிட்டு ரெக்கவரி கொடுக்கல, கொஞ்சம் நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டும் என்ட்ரி கிடைக்குது, நல்லா ஒரு ட்ரெண்ட் லைனாகவும் வந்து கிராஸ் ஆகுது அப்படிங்கல உங்களுக்கு இங்கே பை பண்ணலான்ட்டும் வரும். ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கல மேக்ஸிமம் ஒரு நல்ல என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் வந்து சின்னதாக, டார்கெட் வந்து சின்னதாக எதிர்பார்க்கல, நம்மளால் தொடர்ந்தும் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை நீங்களே டெய்லி பார்த்துக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.